செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்தான தகவலை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான பல்வேறு அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை அண்ணா சாலை மற்றும் எழும்பூரில் உள்ள அலுவலகங்களில் இந்த ரெய்டானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், தற்பொழுது செட்டிநாடு குழுமத்திற்கு தொடர்புடைய அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். எத்தனை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க? இந்த சோதனை நடைபெறுவதற்கான காரணம் என்ன? வணக்கம். செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான அலுவலகங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனையை நடத்தி வருகின்றனர். செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமாக சிமெண்ட் நிறுவனம், நிலக்கரி நிறுவனம், சர்வதேச ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நிறுவனம், பள்ளி மருத்துவமனைகள் என்று பல நிறுவனங்கள் மற்றும் பள்ளிகள் கல்லூரிகளை வந்து நிறுத்தி வராங்க செட்டிநாடு குழுமத்தினர். இந்த நிறுவனத்துல தலைமை அலுவலகம், இந்த நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் வந்து அண்ணா சாலை மற்றும் எழும்பூர் ருக்குமணி லட்சுமி சாலையில இயங்கி வருகிறது. இந்த இரண்டு அலுவலகத்திலுமே அமலாக்கத்துறையினர் வந்து இன்று காலை முதல் சோதனையை நடத்தி வருகின்றனர். தற்போது ஒரு முதற்கட்ட தகவலாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து ஏற்கனவே கடந்த 2020 மற்றும் 2015 செட்டிநாடு குரூப் தொடர்பான இடங்கள்ல ஐடி ரைடு வந்து நடத்தப்பட்டிருந்தது. பல கோடி மதிப்பிலான பணம் மற்றும் சொத்துக்கள் வந்து அதிகாரிகளால் செட்டிநாடு குழுமத்திடம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனை தொடர்ந்துதான் தற்போது இந்த இடி ரைடு வந்து இந்த நடைபெறுவதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அந்த சொத்து விவரங்கள் மற்றும் அது மட்டும் இல்லாம அதிக அளவிலான பணம் பரிவர்த்தனை செய்ததுக்கான டாக்குமெண்ட், தங்க நகைகள் போன்றவற்றை இப்ப வந்து செட்டிநாடு குழுமத்திடம் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க ஐடி. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது வந்து இப்போ இடி வந்து அவர்களுடைய நிறுவனத்துல வந்து தொடர்ந்து சோதனை நடத்தி இவர்கள் இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து என்னென்ன சொத்துக்கள்லாம் வந்து வருமானத்துக்கு அதிகமாக அவகரிச்சிருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இன்று காலை முதல் ஐடி ரைடும் சென்னையில அதாவது ஜி ஸ்கொயர் குரூப்ல வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. செட்டிநாடு குழுமத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த அமலாக்கத்துறையினரின் சோதனை தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.